ஹாய் ஹலோ, வெல்கம் மக்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஜேர்னி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்காசியில் இப்போ இருக்க பொருட்காட்சி தாங்க. ஆல்ரெடி சான்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு அண்ணன் கேட்ட போட்டாப்பில் பார்க்கிங் சார்ஜ்னு 10 ரூபா வாங்கிட்டாரு. சரி ஓகே, பைக்கை ஒரு ஓரமாக நிப்பாட்டிட்டு நீங்களா கொஞ்ச நேரத்தில் நாங்கள் உள்ளே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீடியோக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு நானும் பாப்பா கொடுக்கணும்னு ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்க கிளம்பிட்டோம். ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ரெண்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். வீடியோ பார்க்குற நம்ம சொந்தக்காரங்க மனநிலை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம். என்னடா 80 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கிறானே, எப்பா எவ்வளோ செலவு பண்ணுறான் அப்படி எப்படின்னு இந்த நேரத்துக்கு புலம்பி தள்ளியிருப்பாங்க. சரி, அவங்களுக்கு புலம்புறது தானே வேலை, நம்ம வேலையை பார்ப்போம் வாங்க. உள்ளே போனதும் பாப்பாவோட அளப்பறை தாங்க முடியலங்க, ஒரே டான்ஸு தான். உள்ளே போனதும் கண்ணை பறிக்கிற மாதிரி நிறைய பிக்சர் வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, அதில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் போல் நாங்களும் எடுத்துக்கிட்டோம். அதில் அப்துல் கலாம் சார் இருக்கிற பிக்சர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பிரதீக்ஷா பாப்பா யார் பார்த்தா எனக்கு என்னன்ட்டு பாட்டுக்கு ஆடாமல் அவள் பாட்டுக்கு ஒரு பக்கமாக ஆடிக்கிட்டு இருந்தா. சொந்தக்காரங்களை பார்த்தது நம்ம எப்படி செல்ஃபி எடுக்கோமோ அதே மாதிரி தான் இந்துவும் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா, எதுக்குன்னு தெரியல. இந்து வருத்தப்படக்கூடாதுன்னு 2 ரூபா சாக்லேட் 2 கிங்காங்கை ஊட்டிட்டு வணக்கத்தை போட்டுட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். எல்லா பொருட்காட்சியில் இருக்கிற மாதிரி இந்த 10 ரூபா பொருள் 30 ரூபா பொருள்லாம் அதில் வச்சுருந்தாங்க. அது கொஞ்சம் டஸ்டியாக தான் இருந்துச்சு. கண்ணை பார்த்தது நமக்கு ஜேம்ஸ் பாண்ட் ஞாபகம் வந்துச்சு. எடுத்தேன், சுட்டேன், பலூன் வெடிச்சிருச்சு, என்னடா அதிசயம். இதை பார்த்துட்டு பிரதீக்ஷா பாப்பா நானும் குட்டி ஜேம்ஸ் பாண்ட் ஆக போகிறேன் தகப்பா, என்னையும் தூக்கிட்டு சுட வை அப்படின்னு ஆரம்பிச்சா. அந்த ப்ரோட்டை இது சேஃப்டி தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஷூட் பண்ணோம். இதுவும் எதிர்பாராமல் பட்டுருச்சு, சுற்றி எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்களோன்ட்டு அங்கேருந்து உடனே கிளம்பியாச்சு. ஆஹா, அப்புறம் என்னங்க, உள்ள மெயின் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டேவே போயிட்டோம், அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. மினிமம் 30 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் 100 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்களுக்காக குதிரை சவாரிலாம் வச்சுருந்தாங்க, அதுக்கு 50 ரூபாயும் பெரியவங்களுக்கு 100 ரூபாயும் சார்ஜ் பண்ணாங்க. எங்கள் தலைக்கு அவ்வளோ இதில் பார்த்தீங்களா. அப்புறம் நம்ம பிரதீக்ஷா பாப்பா தென்காசியிலிருந்து புதுக்கோட்டைக்கு ஆட்டோவில் தான் போவேன்னு சவாரி ஏறிட்டா. பிடிச்சிக்கோ பாப்பா. நல்லா பாய். தென்காசி டு புதுக்கோட்டை லாங் ஜேர்னினால பாப்பா கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டான். அப்படியே தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்துட்டு போயாச்சு. அப்புறம் பாப்பாவும் இந்துவும் ட்ரெயினில் போகணும்னு ஆசைப்பட்டாங்க. உடனே டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்டாச்சு. ஃபஸ்ட் நாளில் கூட நிறைய பேரண்ட்ஸ் அவங்களோட சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த ட்ரெயின் ரைடுக்கு ஒரு ஆளுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பாப்பாவுக்கு 3 வயசு கம்மின்றதால பாப்பாவுக்கு டிக்கெட் போடலை. இந்த கிளம்பிருச்சு ட்ரெயினு, என்ன ஒரு ஆனந்தம் இந்துக்கு. பை பாய். ஒரு வழியை ட்ரெயின் ரைடை முடிச்சாச்சு. ஒரு 3 ரவுண்ட் அடிச்சிருப்பாங்க போல். அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. பாப்பா ஒரே குஷி, ஒரே டான்ஸ் ஆட்டம்தான். என்னடா பாப்பாக்குன்னு ஒரே இடத்துல ரொம்ப நேரமா இருக்குன்னு பார்த்தா பானிபுரி கடை. சரி வந்ததே இதுக்கு தானே அப்படின்ட்டு கோதாவில் இறங்கியாச்சு. ஆமாம் மேடம், எப்படி வெயிட் இல்லாமல் இருந்திருக்கும். அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் அநியாயமாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல. அடுத்து மசால் பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம், இதுவும் அதே 80 ரூபா சார்ஜ் தான். இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு இந்து சொன்னால். ஃபுட்டை பொறுத்தளவுக்கு ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவும் குவான்டிட்டி கம்மியாகவும் இருந்துச்சு. சாப்பிட்டு முடித்த கையோட பாப்பா அந்த ஜம்பிங்க்கு போனோன்னு அடம்பிடிச்சா. சரி எல்லா பசங்களும் ஆடுறாங்களே நம்மளும் ஏற்றி விடுவோன்னு ஏற்றி விட்டாச்சு. எல்லா பசங்களும் ஜம்ப் பண்ணுறதை பார்த்து பாப்பா கொஞ்சம் அப்படி ஜக் ஆகிட்டா போல. ஆசைப்பட்டு தான் போனால், எல்லா பசங்களும் ஜம்ப் பண்ணதுனால பாப்பாவால் நிற்கக்கூட முடியலை, கொஞ்சம் பயந்துட்டா. சரி மோட்டிவேட் பண்ணால் பாப்பா பயப்படாமல் மேலே போவான்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா அவள் துணைக்கு என்ன கூப்பிட்டா. நான் அப்படி வர முடியும். சின்ன பசங்க விளையாடுற இடத்துல அப்பா வந்தோம்னா அப்பா அவங்க இருக்கவங்கலாம் அண்டர்டேக்கர் சார் போட்டுருவாங்கம்மான்னு அவளுக்கு புரிய வச்சு அப்படியே இறக்கி விட்டாச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே நாங்கள் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். டைம் ஆகிடுச்சு அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அங்கே என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. மறக்காம உங்கள் குழந்தைங்களையும் கூட்டுவாங்க. என்ன பொறுத்தளவு அங்கே என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10 ரூபா 20 ரூபா பொருள் சொன்னாங்களா அது ரொம்ப டஸ்டியாக இருந்தது. ரேட்டுமே 10 ரூபா 20 ரூபா தகுந்தபடி இல்லை, ரொம்ப ரேட் அதிகமாக இருந்துச்சு. வெளியே இருக்கிற கடையில் உள்ள ரேட்டுக்கும் இங்கே உள்ள ரேட்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா குறையா இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். கிளம்பிட்டோம் பைக்கில். பாய்டி. வாங்க இல்லை வாங்க.